வணக்கம் நண்பர்களே, எங்கள் வீட்டில் இருக்கிற கீரை செடியை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு கலரு, கண்ணுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தர்ற இது. இது வந்து வாரத்தில் நம்ம ஒரு முறை சாப்பிடலாம். வீட்டில் எல்லார் வீட்லேயும் வச்சாலே நல்லா வரும். பாட்டு அதிகமாக உரம்லாம் தேவை கிடையாது. இந்த மாதிரி ஒரு கட்டிங் வச்சாலே போதும் நம்மளுக்கு. இதே போல் ஒரு கீரை, ஒரு கட்டு கீரையோ ரெண்டு கட்டு கீரைனாலும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வாரத்தில் ஒரு நாள் வச்சாலே போதும். இந்த கீரை வந்து அவ்வளோ ஒரு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சத்தான ஒரு ஆகாரம். நீங்கள் வந்து பொரியல் பண்ணி சாதம் போட்டு கலரி கொடுத்தாலே போதும். இன்றைக்கி எங்கள் மகளுக்கு நாங்கள் இது தான் கொடுக்க போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பறிச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி விடுறதுலையே அந்த காம்பு இருக்கும்ல, இது திரும்ப தளர்த்து வந்துடும். கொஞ்சம் மாட்டுச்சாணம் கொடுத்தோன்னா அந்த எனக்கு கீரை செடியில் மட்டும் நோய்கள் அவ்வளோ தாக்கல் இருக்காது. ஏன்னா ஒரு டைம் வந்து பஞ்சகாவியம், இந்த ஜீவாமிர்தம் இதை கொஞ்சம் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். கீழேயும் நம்ம கொடுக்கலாம், தண்டு பகுதிக்கும் கொடுக்கலாம். தண்டு பகுதிக்கு கொடுக்கும்போதுலேயும் நம்மளுக்கு நல்ல ஒரு பூச்சி தாக்கல் இல்லாமல் சூப்பரான கீரை நம்ம வீட்டிலே ரெடி. கடையில் வாங்க தேவை கிடையாது, கடையில் மோஸ்ட்லி கிடைக்காது. நம்ம வீடுகளில் தான் இந்த மாதிரி கீரைகள், அரிய வகையான கீரைகள் கிடைக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் ரெண்டு இருக்குது, சிகப்பும் இருக்குது, பச்சையும் இருக்குது. நீங்களும் ரெண்டு கீரைனாலும் கிடைச்சாலும், ஒரு கட்டிங் மூலம் கிடைச்சாலுமே போதும். நம்ம வீட்டில் கீரை செடி எப்போதும் இருக்கும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி கீரை செடி வச்சுட்டு அதிலிருந்து டெய்லி உங்கள் குழந்தைகளுக்கு சாப்பாடோ பெரியவங்களுக்கு கொடுத்தாலுமே நல்ல ஒரு கண் பார்வை கிடைக்கும். உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு சத்தான பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.